வணக்க நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரபின்குமார்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, 10, 11 மற்றும் 12 வகுப்பிற்கான பொதுத் தேர்வு முடிவுகள் எப்போது வெளியாகுன்னு சொல்லிட்டு ஒரு புதிய அறிவிப்பு வந்து வெளியாகி உள்ளது. ஸோ அந்த அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோவில் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டுருக்கோம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது என்ன முக்கியமான அறிவிப்புன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், 12, 11 மற்றும் 10 வகுப்பிற்கான பொதுத் தேர்வுகள் மிக விரைவாக வெளியிடப்படும் சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வந்து வெளியாகியுள்ளது. இதன்படி பார்த்தீங்கன்னு சொன்னால், தமிழ்நாடு கல்வித்துறையால் நடத்தப்படும் இந்த 12, 11 மற்றும் 10 வகுப்பிற்கான பொதுத் தேர்வுகள் நடைபெற்று முடிந்துவிட்டது. இதன்படி பார்த்தீங்கன்னு சொன்னால், 12 வகுப்புக்கான தேர்வு பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்ச் 13 தொடங்கி ஏப்ரல் 3 முடிவடைந்தது. இதே இது பார்த்தீங்கன்னா 11 வகுப்பிற்கான பொதுத் தேர்வு முடிவுகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏப்ரல் 5 முடிவடைந்தது. இதில் பார்த்தீங்கன்னா 10 வகுப்புக்கான தேர்வு முடிவுகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் 19 முடிவடைந்து விட்டது. இதனால் பார்த்தீங்கன்னா 12 மற்றும் 11 வகுப்பிற்கான அவர்கள் பேப்பர் திருத்தும் பணி பார்த்தீங்கன்னா மிக விரைவாக நடைபெற்று வருவதாக நம்முடைய கல்வித்துறை சார்பில் அவங்க செய்தி வெளியிட்டிருக்காங்க. இதன்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக கூடிய சீக்கிரத்தில் இதற்கான ரிசல்ட் வெளியாகுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதற்கு முன்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 12 வகுப்பு தேர்வு முடிவுகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மே 5 இதே இது பார்த்தீங்கன்னா 11 வகுப்புக்கான தேர்வு முடிவுகள் மே 10 பத்தாம் வகுப்புக்கான தேர்வு முடிவுகள் மே 19 தான் இதுக்கு முன்னால் வெளியிடுவதாக ஒரு தகவல் இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அது கூடி சீக்கிரமாட்டு வெளியிடுவதாக நம்முடைய கல்வித்துறை சார்பாக ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. இதன்படி பார்த்தீங்கன்னா 11, 12 வகுப்புக்கான பொதுத் தேர்வு முடிவுகள் பார்த்தீங்கன்னா மே 5 வெளியிடப்படுகிறது. இதே இது பார்த்தீங்கன்னா 10 வகுப்புக்கான பொதுத் தேர்வு முடிவுகள் பார்த்தீங்கன்னா மே 10 வெளியிடப்படும் சொல்லிட்டு அவங்க அறிவிப்பில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் பள்ளி கல்வித்துறை சார்பாக வெளியானுள்ள முக்கியமான அறிவிப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்து நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபின்.